அவன் 21 தலைமையில புண்ணியம் பண்ணி இருக்கணும், அவனால மட்டும்தான் செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கா. சிவன் கோயில் யாரு கட்டினா? முன்னோர்கள் யாரு கட்டினா? ராஜாக்கள் தான் சிவாலயம் கட்ட முடியும். ஞாபகம் வச்சுக்க, இந்த ஊர்ல சிவன் கோயில் கட்டுறேன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல சிவத்தை வணங்குவது என்பதே சாதாரண விஷயம் கிடையாது. சிவத்தை வணங்கணும்னா யாருடைய அனுமதி வேணும்? அவனருடாலே. என் வாக்கு இல்ல, மாணிக்க வாசக பெருமானுடைய வாக்கு. ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலே ஈசனுடைய அனுமதி வேணும். ஈசனுக்கு ஆலயம் கட்டணும்னா என்ன வேணும்? ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள மனிதர்களால் மட்டுமே, ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள கிராமத்தால் மட்டுமே சிவாலய திருப்பணி செய்ய முடியும். இந்த இடத்துல சாமி இருந்தாரு, எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க, நடக்காது. ஏன் தெரியுமா? இந்த தேதியை யார் முடிவு பண்றா? ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் 1000 பேர் நிதி போடுவாங்க, பணம் போடுவாங்க, கட்டுவாங்க. ஒரு சிவாலயம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரை யார் முடிவு பண்ணுவா? இதெல்லாம் சத்தியம். ஆகமத்தை எடுத்து படிச்சு பாரு, வேதத்தை எடுத்து படிச்சு பாரு. சொல்லப்படுது, ஒரு சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த திருப்பணியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தேதியையும் அதற்கு ஒரு நபரையும் ஈசன் முடிவு பண்ணுவார். கோயில் கட்டி முடிஞ்சிடும், அந்த கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரையும் ஈசன் தான் முடிவு பண்ணுவாராம். நல்லா கேட்டுக்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் போட்டு கட்டினவங்க கீழே நிப்பாங்க. என்ன மாதிரி ஒரு பரதேசி இங்க இருந்தோ வந்திருப்பான், அவன் போய் தண்ணி ஊத்துவான். இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி வெள்ள வெட்டி வெள்ள சட்டையோட மேல போய் நின்னு அந்த நபரை யார் தேர்ந்தெடுக்கிறது? ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் சின்ன வேலை இல்ல. இந்து தர்மத்தில் எந்த பாவத்திற்கும் பரிகாரமே கிடையாது. ஒரே ஒரு செயலால் மட்டுமே நாமும் நம் முன்னோரும் செய்த 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவத்தை அறுக்கக்கூடிய ஆயுதம் யாரிடம் உள்ளது? ஈசனிடம் உள்ளது. எந்த தொண்டால் அதை பெற முடியும் என்று சொன்னால் அது சிவாலய திருப்பணியால் மட்டுமே அந்த அருளை நீ ஈசனிடம் இருந்து பெற முடியும். இன்னைக்கு எல்லாரும் கல்லெடுத்து கொடுத்தீங்க, நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்க கையால இன்னைக்கு எடுத்து கொடுக்க போறீங்கன்னு. இதுக்கு என்ன தெரியுமா வேதம் சொல்லுது? வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தால் கூட, ஒரு செங்கல்லை உன் கையால் எடுத்து கொடுத்தால் கூட 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவம் அக்கனவே அறுபடும். அந்த செங்கல் எது தெரியுமா? இன்னைக்கு எடுத்து கொடுத்தவாரு இந்த செங்கல். ஏன்னா இந்த இடத்துல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர் காலத்துல திருப்பணி நடந்தது. அன்னைக்கு வாசு போட்டு சாமிக்கு பேஸ் போட்டு கல் எடுத்து வச்சு பூஜை போட்டாங்க. அதற்கப்புறம் யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 1400-500 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். நீ எடுத்து கொடுத்தால உன் கையால கல்லு, அதை தான் இப்ப 7 அடி ஆழத்துல வச்சிருக்கோம். நாளைக்கு பேச எதுல போட போறோம்? அந்த கல்லுக்கு மேல. அதுக்கு மேல யார உட்கார வைக்க போறோம்? பெருமான.